ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஹெல்த்தி ஃபுட் தமிழ் சேனல். நான் உங்கள் மகேஷ். என்னோடய பையனுக்கு இன்றைக்கி 4வது பிறந்தநாள். நான் வீட்லேயே கேக் ரெடி பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேக் ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நான் கேக் செய்கிறதுக்கு ஓரியோ பிஸ்கெட் வந்து 10 ரூபா பேக்கெட் 7 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிஸ்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓரியோ பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீமில் தான் ஸ்வீட் இருக்கும், பிஸ்கெட்டில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம சுகர் எடுத்துருக்கோம். 3 ஸ்பூன் சுகர் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்கு, நம்ம முட்டை அடிக்கிறதுக்கு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி எடுத்துட்டால் நம்மளுக்கு கிளறதுக்கு, கட்டி செய்கிறாமல் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாலோட அளவு பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கிற பிஸ்கெட்டை பொறுத்து பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பால் ஊற்றிக்கலாம். பாலுக்கு வந்து அளவு கிடையாது. கன்சிஸ்டன்சி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலில் 75% ஊற்றுனதுக்கு அப்புறமா ஈனோ பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, கடையிலெல்லாம் விற்பாங்க ஈனோ, அது 1 பேக்கெட். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கிடைக்குதோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நார்மலான டிஃபன் பாக்ஸ், சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சுற்றி வரமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். கேக் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த நெய் மேலே வந்துட்டு கோதுமை மாவு இந்த மாதிரி தூவி விடணும். ஃபுல்லாக சைடெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு மாவு எடுத்து இதில் ஊற்றலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. ரொம்ப கட்டி இல்லாமல், ரொம்ப லூஸ் இல்லாமல் சென்டராக இருக்கணும். கொஞ்சம் தட்டி விடணும், கொஞ்சம் பபுள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வராமல் கொஞ்சம் தட்டி விட்டோம்னா ஏர் மேலே வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நீங்கள் அடி கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். எனக்கு குக்கர் இருந்துச்சு, நான் குக்கர் எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக 1 லேயர் மட்டும் உப்பு கொட்டிக்கலாம். உப்பு கொட்டி அது ஃபுல்லாக ஈவனாக பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு கொட்டுறதுனால வந்து பாத்திரம் வந்து கருகாது. அதுக்காக தான் உப்புக்குள்ளே வந்து இப்போ ஒரு ஸ்டாண்டு வைக்கலாம். ஸ்டாண்டு வச்சு குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து குக்கர் நல்லா சூடாயிருக்கும். அப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவு எடுத்து நம்ம இதுக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகணும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. பெல்ட் போட வேண்டாம், விசில் போட வேண்டாம். நம்ம சும்மா இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நம்ம பிஸ்கெட்டோட க்ரீம் இருக்கு இல்லைங்க, அது வந்து ஒரு பேனில் போட்டுக்கலாம். க்ரீம் கரையிறதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். க்ரீம் ஃபுல்லாக கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து லைன் டேட் சிரப்பு நான் ஊற்றுறேன். 3 ஸ்பூன் ஊற்றுறேங்க. நீங்கள் வந்து சாக்லேட் சிரப்பு வந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். ஒரு 10 மினிட்ஸ் கிளறணும். ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம கேக் பாத்திரல வாங்க. அஞ்சு நிமிஷம் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒட்டலை பாருங்கள். கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து வச்சு 20 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும்.
இந்த மாதிரி கத்தி சைடில் விட்டு எடுத்து விட்டுக்கணும், ஒட்டி இருந்தால் ரிமூவ் ஆயிரும். எடுத்துட்டு இந்த மாதிரி பின்னாடி திருப்பி போட்டு ரெண்டு தட்டு தட்டினோம்னா நம்ம கேக் கீழே விழுந்துடும். சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த க்ரீம் எடுத்து மேலே ஃபுல்லாக ஊற்றிடலாம். டாப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் நட்ஸும் க்ளோப் ஜாமும் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.